சென்ற அத்தியாயத்தில் மாயப்பசுவை வதைத்த படலத்தை பற்றி அறிந்து கொண்டோம். இனி இந்த அத்தியாயத்தில் மெய்காட்டிட்ட படலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அனந்த குணபாண்டியனின் மகனான குலப்பூடன பாண்டியனின் ஆட்சியில் மக்கள் இன்பமாக வாழ்ந்து வந்தனர். அவருக்கு சுந்தர சாமந்தன் என்ற சேனாதிபதி ஒருவர் இருந்தார். செய்வது போர் தொழிலாக இருந்த போதிலும் தீவிர சிவபக்தராக விளங்கினார் அந்த சேனாதிபதி. தனது வருமானத்தில் பெரும் பகுதியை தான தர்மங்கள் செய்வதிலும் கோவில் திருப்பணிகள் மேற்கொள்வதிலும் செலவிட்டு வந்தார். அப்போது ஒரு சமயம் சேதிராயன் என்ற குறுநில மன்னன் தனது ராஜ்யத்தை பெருக்கும் ஆசையில் பல நாடுகளுக்கு படையெடுப்பதாக இருந்தான். பாண்டிய நாட்டின் மீது சேதிராயன் மோகம் கொண்டுள்ளான் எனவும், விரைவில் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்து வரப்போகிறான் என்றும் அரசர் குலப்புடனன் தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டார். பல நாடுகளை கைப்பற்றி அவற்றை தனது ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்ததால் சேதிராயனின் படைபலம் பெருகிக் கொண்டே வந்தது. இதனை அறிந்த பாண்டிய மன்னன் சேதிராயனை வீழ்த்த வேண்டுமானால் தனது படையையும் பெருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதை பற்றி விவாதிக்க சேனாதிபதி சுந்தரசாமந்தனை அழைத்தார். தீவிர ஆலோசனைக்கு பிறகு சேதிராயனை வீழ்த்த நால்வகை படைகளையும் உடனே திரட்ட வேண்டும் என்றும், பல்லாயிரக்கணக்கான வீரர்களை படையில் புதிதாக சேர்க்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இதனால் அரசர் குலப்புடனன் சேனாதிபதியிடம் கஜானாவில் இருந்து வேண்டிய அளவு பொருளை எடுத்துக்கொண்டு படை திரட்டுவதற்கு செலவழித்துக் கொள்ளுமாறு கூறினார். பெரும் செல்வத்தை கண்ணார கண்ட சுந்தர சாமந்தன் இவ்வளவு பொருளையும் பிறரை அழிப்பதற்கும் ராஜ்யத்தை பெருக்கவும் பயன்படுத்துவதற்கு பதிலாக அவற்றை கொண்டு மற்றவரை வாழ வைப்பதற்கும் புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளவும் பயன்படுத்தினால் என்ன என்று யோசித்தார். சிவசிந்தனையில் தனது மனதை பறிகொடுத்த சுந்தர சாமந்தன் அரசனது கஜனாவில் இருந்த பொக்கிஷங்களை எடுத்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதிலும் மண்டபங்கள் கட்டுவதிலும் தான தர்மங்கள் செய்வதிலும் ஆலய திருப்பணிகளை மேற்கொள்வதிலும் வேத பாட சாலைகள் அமைப்பதிலும் செலவிட்டு வந்தார். நாட்கள் செல்ல செல்ல பொக்கிஷம் மட்டும் குறைந்து கொண்டே இருப்பதையும், படை வீரர்களோ படைக்கு தேவையான ஆயுதங்களோ குதிரைகளோ சேர்க்கப்படாமல் இருப்பதையும் கவனித்துக் கொண்டே வந்தார் அரசர். தமது நீண்ட கால நண்பரும் தீவிர சிவபக்தருமான சுந்தர சாமந்தன் தவறு ஏதும் செய்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் பணத்தை எதற்காக செலவிட்டார் என்பது பற்றி சேனாதிபதியிடம் கேள்வி எழுப்ப மன்னருக்கு மனம் வரவில்லை. இதனால் சேனாதிபதியிடம் அடிக்கடி படை எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் மன்னர். நாட்டின் பாதுகாப்பிற்காக கொடுத்த பணத்தை இறைவனுக்காக செலவிட்டேன் என்று எப்படி சொல்வது என்று பயந்து, திறமையுள்ள திடகாத்திரமான வீரர்கள் வேண்டும் என்பதற்காக பல தேசங்களில் வீரர்களை திரட்டி கொண்டிருப்பதாக பொய் கூறினார் சேனாதிபதி. மன்னனது பொறுமையும் கைவிட்டு போனது. படைகளும் வரவில்லை, செல்வமும் பெருமளவு செலவாகிவிட்டது. இனியாவது சேனாதிபதியிடம் கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அரசர். சேனாதிபதி சுந்தர சாமந்தனை அழைத்த குலப்புடனன் நாளை காலை தான் படைகளை பார்க்க விரும்புவதாகவும் உடனே படைகளை அழைத்து வருமாறும் ஆணையிட்டார். இதனை எதிர்பாராத சேனாதிபதி என்ன செய்வதென்றே தெரியாமல் நேரே சோமசுந்தரரின் ஆலயத்திற்கு சென்று இறைவனை சரணடைந்தார். அரசனையும் நாட்டு மக்களையும் காக்க வேண்டியுள்ள பெரும் பொறுப்பில் உள்ள நான் அரசன் அளித்த பணத்தை திருப்பணிகளுக்கு செலவிட்டு விட்டேன். நான் செய்த செயலுக்காக எனக்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னையே நம்பிக்கொண்டிருந்த மன்னனுக்கு துரோகம் செய்தது போல் ஆகிவிடாதா? இறைவா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அழுது மன்றாடினார் சேனாதிபதி சுந்தர சாமந்தன். அப்போது நாளை சேனைகளோடு வருவோம், அரசனோடு நீயும் காத்திரு என்று ஒரு அசரீரி கேட்டது. நினைவு தெரிந்த நாளில் இருந்தே தான் நாள் தவறாமல் வணங்கி வரும் நடராஜமூர்த்திதான் தனக்கு வாக்களித்தது என்று உணர்ந்து கொண்டு இல்லத்திற்கு திரும்பிச் சென்றார் சேனாதிபதி. இறைவனின் மீதுள்ள தீவிர நம்பிக்கையால் அரசரிடம் கூறி நாட்டு மக்களும் அமைச்சர்களும் புடைசூழ அரண்மனை வாயிலில் நின்று கொண்டு படையின் வருகைக்காக காத்திருந்தார் சுந்தர சாமந்தன். சேனாதிபதி இறைவனை மனதில் எண்ணி நமசிவாய என்னும் நாமத்தை ஜபித்தவுடன் பூமியே அதிரும்படி பெரும் படை ஒன்று அரண்மனை நோக்கி வந்தது. சிவகணங்கள் அனைத்தும் மனிதர்களாக தோற்றம் கொள்ள, ரிஷப வாகனம் குதிரையாக மாற, தானே அதில் ஏறி கம்பீரமாக அமர்ந்து கொண்டு படைகளை வழிநடத்தி வந்தார் இறைவன் சோமசுந்தரனார். படை வீரர்களை பார்த்து
பெரும் மகிழ்ச்சியடைந்த அரசன் குலப்புடனன் அதில் நடுநாயகமாக காட்சியளிக்கும் படைத்தலைவனையும் அவரது முகப்பொலிவையும் கண்டு வியந்தார். பின்பு சேனை தலைவனாக வந்த ஈசனுக்கு பரிசுப் பொருட்கள் அளித்தார். உலகிற்கே படியிழப்பவரான பரமசிவனார் பாண்டிய மன்னனின் பரிசை பெற்றுக்கொண்டு எளிமையாக சென்று தனது குதிரையின் மீது ஏறிக்கொண்டார். அந்த நேரம் பார்த்து படையெடுப்பதாக இருந்த சேதிராயன் புலிவேட்டையின் போது இறந்துவிட்டான் என்ற செய்தி ஒற்றர்கள் மூலமாக அரசருக்கு வந்தது. இதை கேட்ட பாண்டியன் தனது பகை நீங்கியது என்ற சந்தோஷத்தில் படைகளை கலைந்து செல்லுமாறும் தேவைப்படும் போது தானே திரும்ப அழைப்பதாகவும் கூறி அனுப்பி வைத்தார். சிறிது தூரம் சென்ற அந்த படை திடீரென மறைந்துவிட்டது. இதை கண்டு வியப்பில் ஆழ்ந்தார் குலப்புடனர். உடனே சேனாதிபதி அரசனை நெருங்கி நடந்தவைகளை கூறி பொய்கூறியதற்காக தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார். இதை கேட்ட அரசனோ சேனாதிபதியை பார்த்து, நீர் இறைவன் மீது கொண்டுள்ள தீவிர பக்தியினால் நீர் கூறிய பொய்யை மெய்யாக காட்ட வேண்டும் என்ற நோக்கில் இறைவனே படைவீரனாக வந்துள்ளார். கோவிலில் விட்டிருக்கும் ஆண்டவனை என் கண்முன்னே வரச் செய்த நீர்தான் வணங்கப்பட வேண்டியவர். உம்மை சேனாதிபதியாக பெற்ற நான் பாக்கியசாலி என்று கூறி பரவசத்தில் ஆழ்ந்தார் பாண்டிய மன்னன். மேற்கண்ட அத்தியாயத்தில் மெய்காட்டிட்ட படலத்தை பற்றி அறிந்து கொண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் உலவாக்கிளி அருளிய படலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம்.